பற்றுடையவர், அதனால் அவர் பற்றுடையவர் என்று நம்ப. சுவாமி வந்து தமிழ் வடிவானவர், தமிழ் தான் சிவம், சிவம் தான் தமிழ்னு சொன்னவர் ஞானசம்பந்த பெருமான். பண்ணும் பதமேழும் பலவோசை தமிழவையும் விண்ணும் முழுதானான் இடம்பீழி மிடலிய பண்ணாய் பதஞ்சேழாய் பலவோசை தமிழவையா இறைவன் இருக்கிறார்னு சொல்றோம் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த சொன்னா இந்த வகையில உலகத்துல அப்பீல் பண்றதுக்கு எந்த மனித ஜென்மாவும் கிடையாது. நான் எந்த மேடையில வேணும் சொல்ல தயார். ஒரு எலும்பை பெண்ணாக்கியவர் இந்த அகில உலகத்துல யாராவது உண்டா? இல்லை. இந்த வரலாற்றை மறுக்க முடியுமா? அதை செய்தவர் ஞானசம்பந்த சுவாமிகள். அவர் சொல்றாரு, எனதுரை தனதுரையாக கொண்டவன், நான் சொன்னதெல்லாம் அவர் சொன்னது, உள்ளே இருந்து அவர் தான் எழுதினார். பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் வீரகன் வழிமொழி, நான் சொன்னதெல்லாம் வழிமொழிந்தது, அப்ப முன்மொழிந்தது சுவாமி இறைவர் தான் சொன்னவர். அந்த பாடல் தான் இந்த திருமுறை, அவர் எழுதிய முதல் மூன்று. அது எல்லாருக்கும் 12 திருமுறைக்கும் பிறந்தோம். அவர் சொல்றாரு, பண்ணும் பதமேழும் பலவோசை தமிழவையும் விண்ணும் முழுதானான் இடம் பீடி மிளலிய பண்ணாய் பதம் ஏழாய் சரிகம பதனி. அந்த கர்நாடக சங்கீதத்துக்கு அடிப்படைய போட்ட புண்ணியவான் ஞானசம்பந்தர். இந்த கோட்டல வந்த ரோடு தான் அது. பதம் ஏழு பலவோசை தமிழ் வல்லினம் இடையினம் மெல்லினம் பலவோசை தமிழவையா இறைவன் இருக்கிறான்னு சொன்னார். இதை அடிவற்றி வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாரு, பன்னார் அப்படியே நேரா பாடிட்டார், பன்னார் இன் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே, தமிழாய் இருக்கிற பரஞ்சுடரே. இவர் அப்படி அது விரிவா சொன்னாரு, அவர் அப்படி சுருக்கி சொன்னார். இன்னொரு ஞான சம்பந்த சொல்வார், தமிழின் நீர்மை பேசி இப்ப தமிழ்னா சிவம் பாடுறாரு, தமிழின் நீர்மை பேசினா சிவபெருமானுடைய பெருமையை பேசி. இப்ப ஒரு வழிபாடு நடத்துறோம்னா முதல்ல நாம தமிழ் சிவபெருமானுடைய பெருமை அதுல ரெண்டு சொல்லிடணும். என்ன என்ன பெருமை சொல்றது? தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. இப்ப கண்டாப்பூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு வைணவ குடும்பத்துல சைவ பெண்ணை கொடுத்தாங்க. அந்த பெண்ணு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவா, பூஜை பண்ணாத சாப்பிட மாட்டா. தினம் பூஜை பண்ணிட்டே இருந்தா இது மாமியாருக்கு தெரியாது. ஒரு நாள் பார்த்துட்டா அந்த சிவலிங்கத்தை எடுத்து கணத்துல போட்டா. என்ன பண்ணுவா இவா? சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணா, அந்த மாமியாருக்கு தெரியாம அந்த மாடு கட்டுற அந்த கொட்டகையில மாட்டு தொழுவத்துல அந்த ஆப்பு இருக்கு பாரு, மாடு கட்டுற கொம்பு, அந்த கொம்பு இந்த ஆப்புன்னு சொல்லுவாங்க, அதையே சிவமா பாவனை பண்ணி தண்ணி ஊற்றி ரெண்டு பூ போட்டு, யாதொரு தெய்வம் கண்டீர் ஆதொரு தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழ. தமிழை போல இது போல ஒரு நூல் அகில உலகத்துல நீங்க பார்க்க முடியாது, எந்த சமயத்துல கிடையாது. நீ நானும் செய்த எத்து ஏழு ஜென்மாவில செய்த புண்ணியத்தினாலதான் தமிழ்நாட்டில் பிறந்தோம். எல்லாருக்கும் அதுல அதோட நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைவத்துக்கு வர்றது ரெண்டாவது பகுதி, மூன்றாவது படி திருமுறையை தொடுவது. இது கடைசி. இனி நமக்கு பிறப்புன்னு இருந்தா அது உயர்ந்த பிறப்பா தான் இருக்கும். நான் நேத்து ஒரு கதை சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கதை சொன்ன? உயிர் வேறு உடம்பு வேறு. இந்த உடம்புல உயிர் பிரயாணம் செய்கிறது. ஒரு பெரிய செல்வந்தர் கார்ல போறாரு, கார் ரிப்பேரு, டே அந்த காரை தள்ளுறான்னு சொல்லி அதை விட உயர்ந்த கார் வாங்குறார். அது ரிப்பேர் ஆன உடனே அதை விட உயர்ந்த, ஏன் பணம் நிறைய இருக்கு. புண்ணியம் பண்ண உயிருக்கு இந்த உடம்பு போனா வேற கார் வாங்குவது போல நல்ல ஞானத்தோட கூடிய உடம்பு கிடைக்கும், வேற கார். இன்னும் கொஞ்சம் புண்ணியம் அந்த பிறப்புல கூடுமானா நேரா கைலாயம், மிகப்பெரிய கார். அதை போலதான் அதுல மிக மிக மிகச்சிறந்த புண்ணியம் திருமுறையை தொடுவது. இனி நமக்கு மேலான பிறப்பு தான், நல்ல ஞானத்தோட கூடி பிறக்கலாம், அல்லது அதுக்கு மேல தேவ உடம்புல புகுத்தலாம், அல்லது நமக்கு கைலாயம் சித்தியாகும். அந்த அளவில் சொல்லி நாம செய்த பாக்கியம். அந்த அம்மா அந்த கட்டுத்தறிய, மாடு கட்டுற கட்டுத்தறிய
சிவமா பாவனை பண்ணி பூஜை பண்ணுவா. அதுதான் நம்ம ஒன்பதாவது தமிழ் வேதம் சொல்லும், கருதுவார் கருதும் குருவமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அருமையான வாசகம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் மாமியார் இதை பார்த்துட்டா, ஆஹா இவ இதையே சிவலிங்கம் நினைச்சு பூஜை பண்றானா, ஒரு கோடாரியை கொண்டாந்து அந்த ஆப்ப வெட்டினா, வெட்டினா ரத்தம் குபீர்னு தோண்டி பார்த்தா அது உள்ள சிவலிங்கம். கருதுவார் கருதும் குருவம், அந்த ஆப்பு சிவலிங்கமா மாறியதுதான் கன்றாப்பூர். கன்று கட்டும் ஆப்பு சுவாமியா சிவபெருமானா சிவலிங்கமா மாறிய ஊர் தான் கன்றாப்பூர். இன்னைக்கும் அந்த கன்றாப்பூர் சாமி மேல வெட்டு இருக்கும். ஒரு அம்மா பூஜை பண்ணு, ஒரு பெண், ஒரு பெண் திருமணமான பெண் பூஜை பண்ணது கன்றாப்பூர்ல, அவளுக்காக வெளிப்பட்டவர் சுவாமி. இன்னொரு வரலாறு, திருப்பனந்தாளம் ஒரு தளம் கும்பகோணத்துக்கு முன்ன, அத பூஜை பண்றவர் ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒரு அந்தனர் சொல்லுவாங்க, இன்னொரு வேளாளர்னு ஒரு குறிப்பு இருக்கு. அவர் வெளியில போறாரு, தன்னுடைய துணைவியார்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அம்மா நான் வெளியில போறேன் நீ பூஜை பண்ணிடு. பெண்கள் சிவபூஜை கோயில்ல பண்ணலாம், கோயில்ல பண்ண வரலாறு பாடல் பெற்ற தலம் அது. இந்த அம்மா போனாங்க, எல்லா தேவதைக்கும் தண்ணியை குட்டியாச்சு. அப்புறம் மூலவர் உயரமா இருப்பார், சுவாமிக்கு தண்ணி கொட்டணும்னு குடத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆடை நெகிழ்ந்து போச்சு, கையில இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க ஆடைய, கையில குடம் இருக்கு. சாமி உயரமா இருக்கார், இப்ப நீ நானா இருந்தா குடத்தை கீழே வச்சுட்டு துணியை அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம். இப்ப அந்த அம்மா அவங்க மனநிலை எல்லாம் மாறி, இப்ப எங்க இருக்குது, அங்க ஆடை பிடிச்சிட்டு இருக்காங்க, நான் தண்ணி எப்படி கொட்டுறதுன்னு நினைக்கிறாங்க, அதை கீழே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன் சாமி அப்படி. இப்ப சாமி இருக்கிறாரு, அதுக்கு மேல நான் இதை விளைக்க சொல்ல முடியாது. ஆடை நெறிந்து போச்சு, சாமி இல்லைன்னு நினைச்சாதான் நீ, சாமி இருக்காருன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஐயோ நான் எப்படி, நான் என்ன பண்ணுவேன்னா சாமி தலசாச்சு. நினைக்கும் போது கண்ணு தண்ணியா வரு. நமக்கு அவர் தலசாய்க்குவானா, அவர் கால் தூசு கொஞ்சம் பட்டா போதாதா, தலசாய்க்க வேணாம். அந்த அம்மா தண்ணி கொட்டினாங்க, துணியை கட்டிக்கிட்டாங்க, பூஜைலாம் முடிச்சுட்டாங்க, வீட்டுக்கு போனாங்க. அந்த காலத்து அரசர்கள், நாட்டை ஆள்பவர்கள், இது அப்பப்போ சொல்லணும், மூணு வேளையும் வந்து பணி கற்ற மூணு வேளை வருவாராம் கோயிலை தரிசனம் பண்ண. ஏன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். நம்ம நாட்டில், நான் அரசாட்சி பண்ற நாட்டில் எந்த தீமையும் நடந்து விடக்கூடாது, மாதம் மும்மாறி பொழியணும்னு அவன் நினைப்பான். அதனால அவன் மூணு வேளை வருவான். காலையில் வந்து வணங்கிட்டு போனான், உச்சிகால பூஜைக்கு 11 மணிக்கு வந்தா சாமி தலசாச்சிருக்காரு. ஐயோ நம்ம நாட்டில் ஏதோ அபத்தம் நடக்க போகுது, காலையில் பார்த்தா நேரம் இருந்தாலும் இப்போ பார்த்தா தலை சாஞ்சிருக்குது, நிமித்துறானா, யானையை விட்டு கயிறை கட்டி எல்லாம் நிமித்தி பார்த்தா ஒன்றும் ஆகலை, என்னடா பண்ணுறதுன்னா. அங்கே பக்கத்தில் திருக்கடையூர், கொஞ்சம் தொலைவு அங்கேருந்து, அங்கே குங்குளியக்கலை நாயனார் ஒரு நாயனார், என்ன பண்ண குங்குளி என்ன அந்த சாம்பிராணி போல் ஒரு வாசனை தெரியும், அதை தினமும் கொண்டு போய் சுவாமி கோயிலில் போடுவார். அவரை கூப்பிட்டாங்க, வந்தார், என்னன்னாரு விஷயம் இதானே சாமி நிமிர்ந்த அவ்வளோதானே. அந்த அடியில் ஒரு பூச்செண்டை கட்டினார், நுனியில் ஒரு கயிறு, தன் கழுத்தில் சுருக்கு போட்டார். சாமி நான் சிவாய நமன்னுவேன், நீங்கள் நிமிரணும், இல்லைன்னா இந்த கயிறுலே சுருக்க போட்டு இங்கேயே நான் சாவன்னார். சாமி கேட்டுக்கிட்டே இருக்காரு, இது நீங்கள் நிமிரணும், இல்லை ஒன்று என் உயிர் போகணும், இது ரெண்டு தான் இப்போன்னார். நேற்று சொன்ன பார் பசுபதி கதை, நீ அதை உமிழணும் இல்லைன்னா நான் கடல்ல குச்சிருவேன்னார். அந்த கதை இவர் கதை. சிவாயனமனார் நிமிந்தார், இவர் சிவாயனமன் இழுத்தாரு நிமிந்தார், கருத்துல சுருக்கு போட்டார். உலகம் நிந்திக்குமே, எத்தனை வரலாறு, இந்த வரலாறுலாம் அந்த தமிழகத்து சிவஞானிகள் புத்தகத்தில் எழுதியிருக்கு. பசுவந்தனின்னு ஒரு ஊர், சிங்கம்பட்டி ஜமீன் அங்கே, பசுவந்தனை பசுவந்தனின்னு ஒரு. இப்போ ஜமீன் காலத்தில், இப்போ ஜமீன் காலம், சண்டுசாமின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு எத்தனை முறை சொன்னாலும் இனிக்கும் இது, ஞானிகள் வரலாறு இல்லை, தன்னை மறந்து இருப்பார், பிறவி ஞானி, பிறப்பிலேயே ஞானி,
யார கட்ட அறுத்து நெல்ல அவர் தலைமையில வச்சாலும் கொண்டு போய் போடுவார். அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாம் ஒண்ணுதான். அவன் தம்பி ஒருத்தர் இருந்தா அவருக்கு, அவனும் ரொம்ப கஷ்டம், நம்ம வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு வேற வீட்டுக்கு இல்லை இவன் வேலை செஞ்சுன்னுக்கிறான் சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணா, நம்ம நிலத்துல போய் ஒத்த ஆளை ஏத்தம், ஒரு ஆளை இறைக்கிறது, இவர் மடையை வச்சுட்டு போய் ராத்திரியெல்லாம் இறச்சிட்டு வாடான்னா, இவர் போனாலே இறச்சிக்கிட்டே இருந்தாரு. இவருடைய எளிமையை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்து நிலத்துக்காரர் என்ன பண்ணா, மடையை திருப்பி அவன் நிலத்துல வச்சுட்டான். இவர் இறச்சிக்கிட்டே இருக்காரு, தண்ணி தடாகமா போகுது, எங்க பக்கத்து நிலத்துல. இவர் தம்பி வந்து பார்த்தான், நிலம் கரம்பா இருக்கு, பக்கத்து நிலத்துல தடாகம், அவர் வந்து கோல் எடுத்து அடிச்சானா இவர். நம்ம நிலத்துக்கு தண்ணி பார்த்து சொன்னா ஏண்டா பக்கத்து, ஐயோ நம்ம பார்க்க எல்லா நிலமும் நம்ம தானடா தம்பினாரு. உன்னமா உனக்கு ஆனவன் கும்ப எடுத்தான், தம்பி உன் கை வலிக்குமேன்னா இருப்பாரு, தூக்கன கை நின்னு போச்சு. அடிக்கிறதுக்கு தூக்கணா, கை வலிக்குமேடா அப்படின்னாரு, தூக்கன கை நின்னு போச்சு. அப்ப கூட இவரை உணரல, இவன் நச்சு பல்ல சொன்னா பலிக்குது அப்படின்னு சொன்னான். இது நடந்த வரலாறு. அந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு இவரை வெளிப்படுத்தணும் சாமி நினைக்கிறார். சிங்கம்பட்டி ஜமீனுக்கு மகோதர நோய் வயிற்றுக்கு, அப்பெல்லாம் ஆபரேஷன்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, நவகிரகத்துக்கு போய் எள்ளு சாதமா போட்டாரு, கருப்பு துணியா கட்டினாரு, இல்ல 9 முறை சுத்தியா வந்தாரு, ஒன்னும் பண்ணல. நேரா சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டா, சாமி 48 நாள் உங்க சன்னதிக்கு வருவேன், அபிஷேக அந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு நான் விரதம் இருப்பேன், 48 நாளைக்குள்ள என்னுடைய மகோதர நோய் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாரு. நேராக அங்கே வந்தார், ஜமீன் வந்தார், எல்லாம் தினம் வளம் வருவார், அந்த அபிஷேக தண்ணியை குடிப்பார், விரதமாக இருந்தார். 48 நாள் வந்தது, மகோதரமும் போல ஒன்றும் போகலை. ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்சது, நோய் போகலை. சாமிகிட்ட இவர் சொன்னார், சாமி நான் உன்னை நம்பி வந்து அடியவர், நான் இவ்வளோ நாள் விரதம் இருந்தேன், ஆனால் நீங்கள் என் நோயை போக்கலை, எனக்கு கவலை இல்லை. ஊசியில் குத்துறாரு ஜமீன், என்ன சொன்னாரு, உன்னை நம்பி வந்த அடியார நீங்கள் வந்து அந்த நோயை போக்கலன்னு சொன்னால் எனக்கு கவலை இல்லை, ஆனால் பழி உங்களை சாரும், உன்னை அடியவரை நம்பி வந்த அடியவரை இவர் கைவிட்டு விடுவார்ந்த பழி உங்களை சாருமேன்னு தான் நான் வருத்தப்படுறேன், அதனால் இன்னைக்கு ராத்திரிக்கு என் நோயை குணப்படுத்துருங்க சாமி, உங்களுக்கு பழி வராத இருக்கட்டும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதான். அப்படியே மயங்கி படுத்துட்டான். அந்த 2 நிமிஷத்தில் ஒரு கனவு, டேய் உன்னுடைய ஜமீன் எல்லையிலே சங்கு சங்குன்னு ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த நோயை போக்க முடியும், என்னால் போக்க முடியும். 2 பேர் அறிமுகப்படுத்துகிறார், சாமி என்னால் இந்த நோயை போக்க முடியாது, அந்த உன் ஜமீன் எல்லையில் இருக்கிற சங்கு கிட்ட போடணும். கண்ணு அப்படி திறந்தாரு, இது கனவா நனவான்னு தெரியல. உடனே சேன சாணியத்தோட தூக்கிட புறப்படுறாரு, அங்கேருந்து புறப்பட்டாரு, நேராக தன்னுடைய ஜமீனுக்கு வந்தாரு. சிங்கம்பட்டி ஊருக்கு போயிட்டு, இங்கே யாருன்னா சங்கு சுவாமிகள் யாராவது பெரியவங்க இருக்காங்க, யாருமே கிடையாதுங்க அப்படின்னா, டேய் நான் கனவுல கண்டனடா ஒருத்தன் இருக்கணுமாண்ணா, ஒருத்தன் சொன்னான் ஒரு கானம் கட்டமாக இருக்கிறான் அதான் அங்கே அந்த மரத்து ஓரம் அப்படின்னா. ஞானிகளை புரிந்து கொள்வதற்கே ஒரு ஞானம் வேணுமே, நாம எல்லாம் போலிகளை கண்டு இல்லை இப்ப ஏமாந்துட்டு இருக்கிறோம். நானே கடவுள்னு சொல்றவன் நம்பி இல்லை, இப்ப நாம இந்த தமிழ்நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பேரு கடவுள் வியாபாரிகள், மனசுல வச்சுக்கணும். அவரை சொல்லுன்னா பெரியவங்களை பார்க்க சொல்ல ஏதாவது கொண்டு போகணும், சாமியை பார்க்கும்போது ஏதாவது கொண்டு போகணும், தீபம் பூ மலர் ஏதாவது கொண்டு போகணும். சிங்கம்பட்டி ஜமீன் என்ன பண்ணா, ஒரு தட்டில் பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த மரத்து வர சும்மா தியானத்தில் உட்காந்துக்கிறார். அங்கே போய் வச்சுட்டு தட்டை வச்சுட்டு காலில் விழுந்தான், நிமிந்து பார்த்தாரு, அந்த நொண்டி சாமி அவரால் முடியாதுன்னு எங்கிட்ட அனுப்பிட்டாரா உன்னா, நடராஜரை சொல்ற இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த தட்டில் இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட போனாரு, சாமி உங்களுக்கு இல்லை நீ சாப்பிடுனாரு, இப்படி ஓரமாக போய் சாப்பிட்டான். அந்த பழம் வயிற்றுக்குள்ளே போன அடுத்த வினாடி மகோதர நோய் போச்சு. அந்த ஞானி கைப்பட்ட பழம் அருமருந்து, அவன் ஞானி, அவன் தான் ஞானி. யாரால் இந்த உலகம் நன்மை அடைகிறதோ அவரே ஞானி, அவன்தான். உடனே சிங்கம்பட்டி ஜமீன் அவரை பல்லக்கலை வச்சு ஊர், அப்போதான் ஊரில் இருக்கிறவனும் கண்ணை திறந்துன்னு பார்க்குறான், ஆனு ஓ இவ்வளோ இருக்கா இவர்கிட்ட,
தமிழ்நாடு செய்த தவம் அந்த ஞானிகள் உலா வந்த மண் நம்ம மண். அப்படி நடந்த வரலாறு தான். பெண்கள் பூஜை பண்ணலாம், அதில் வேறுபாடே கிடையாது. அந்த பெண்களுக்காக இறங்கி வந்த இடங்கள் எத்தனையோ நான் இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். திருப்பனந்தாள் தாடகை, அந்த அம்மா பேர் தாடகை. அந்த கோயிலுக்கும் இன்றைக்கும் தாடகேஸ்வரம் தான் வணங்குது. அந்த அம்மா பேரால் தாடகேஸ்வரம் என்று தான் வணங்குகிறது. ஊர் பேர் வந்து திருப்பனந்தாள். இப்போ சுவாமி அதனால் அவர் பற்றுடையவர். அந்த தலைப்புக்கு வருவோம். திருஞான சம்பந்த சுவாமிகளும் திருநாவுக்கரசரும் திருவிழி மேலே வருகிறார்கள், தலை யாத்திரையாக வருகிறார்கள், சிவத்தலை யாத்திரை. பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. இவங்க என்ன பிஎம்டபிள்யூ கார் 1 கோடியிலேயே வராங்க. 7-ம் நூற்றாண்டு 6-ம் நூற்றாண்டு கடைசி பாவம் கால் நடையா நடந்து வராங்க. தோடுடைய செவி பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு சாமி நினைச்சிட்டு நடந்து வராங்க. வெயில் காணல், இப்பவே வண்டி போக மாட்டேங்குது, கார் போக மாட்டேங்குது. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாதை? வராங்க, பஞ்சம் தாண்டவம் ஆடுது, மக்கள்லாம் வருதுகிறார்கள், அறிவுடையவர்கள் அவங்க. என்னடா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, என்னது இது அப்படின்னு சொல்லி நேராக திருவிழிமையில் உள்ளே போகிறாங்க. சாமிகிட்ட போய் விண்ணப்பம் செய்கிறார்கள். சாமி என்னது இது, இங்கே இருக்கிற அடியவர்கள் எல்லாரும் எல்லா மக்களும் இப்படி பசியினால் வாடுகிறார்கள், என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. சாமி சொன்னார், இது காலத்தின் இயற்கை, அது இயற்கையினுடைய நீதி, காலத்தின் கட்டாயம், சிலதெல்லாம் அப்படி நடக்கும். என்றைக்கு தருமங்கள் தலைகீழாக நடக்கிறதோ அன்று நாட்டிலே அநியாயங்கள் மிகும். திருமூலர் சொல்லியிருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கூற்றுகைத்தான் கோயில்கள் சாற்றிய பூசை தப்பிடில் மாறி வரங்கூறும் மழை வராது. கள்ளம் களவு காசினி மிகுத்திடும், திருட்டு பயம் அதிகமாக இருக்கும், திருட்டு அதிகமாக போகும். அரே அநியாயம் எங்கே நடக்கும்னு இருக்கிறீங்க? அம்மா போயினே இருக்கிறாங்க, செயினை பிடிச்சிட்டு போய் இந்த இதுக்கு போய் திருடுன்னு பேரா இதுக்கு? இது என்ன சொல்ற வார்த்தை கிடையாது, டிக்ஷனரியில் கிடையாது. திருமூலர் அன்னைக்கு எழுதுறாரு, 4-ம் நூற்றாண்டு எழுதுறாரு. இது போற்றரும் மன்னரும் போர்வழி குன்றுவர், ஆற்றரும் நோய் மிகும் தீர்க்க முடியாத நோய் வருங்கிறாரு. எப்பா கூற்றுதைத்தான் கோயில்கள் சாற்றிய பூசை தப்பிடில். இந்த கூற்றுதைத்தான் கோயில் யாரு? சிவபெருமானுக்கு உரிய அந்த நீதிப்படி கோயிலில் பூசை நடக்கலன்னா இதெல்லாம் நடக்கும். ஒரு சிவாலயம்னு சொன்னால் குறைஞ்சது 2 வேளை பூஜை நடக்கணும், காலம் மாலை குறைஞ்சது. உத்தமம் 9 காலம், மத்தியமம் 6, அதமம் 4, அதுக்கும் அதமும் அதமாதமும் 2 காலமாவது நடக்கணும். இப்போ இவங்க உள்ளே போய் கேட்குறாங்க. அவர் சொன்னார், இது காலத்தினுடைய கட்டாயமா நீதி, இயற்கை நீதி, இது நடக்குது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, இல்லை இல்லை சாமி, அடியார்கள் வருத்தப்படும் பொழுது நாங்கள் மட்டும் எப்படி இருக்க முடியும்னு கேட்டார். அப்படியானா உங்களுக்கு நீங்கள் ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுக்குறோம், பெற்றுக்கொள்ளுங்கள், அதை அன்னதானம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற வரையில இந்த ஊரில் மக்கள் பசி இல்லாமல் இருப்பாங்கன்னா அதான் ஒரு நல்லவர்களாக கூட போகிற. இப்போ கோயிலுக்கு போகும்போது திருநாவுக்கரசர் கேட்குறார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுபாதிருக்க வரந்தல் வேண்டும், வையகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியரன். சாமி என்ன போல இனி வரக்கூடிய அடியாரர்களுக்கு இந்த மூத்தத்துல இருந்து அருள் செய்யுங்கன்னு அவர் பிரார்த்தனை பண்றாரு. அதனால அவர் அங்க இருக்கிறாரு. ஆனா அவர் போகும்போது போனோம்னா நமக்கு நல்ல புண்ணியம். அதே போல இப்ப இவங்க வந்தாங்க அந்த ஊருக்கு புண்ணியம். சரி, இவங்க வராங்க, ஒரு பதிகம் பாடுறாங்க. இவர் ஒரு பதிகம், அவர் ஒரு பதிகம், ஆளுக்கு ஒரு பொற்காசு. அவர் ஒரு கிழக்க ஒரு மடம், திருநாவுக்கரசர் மடம், மேற்கு ஞானசம்பந்தர் மடம், 2 மடத்தை கட்டுறாங்க. 2 மடம் அமைக்கிறார்கள். 2 மடத்தில் சாப்பாடு. இருபொழுதும் பறைசாற்றி உண்க என சாப்பாடு போட்டாங்கன்னு சேர்க்கல. அதில் இனம் மதம் வேறுபாடு யாரு வேண்டிய வேண்டாத யாரும் கிடையாது, எல்லாரும் பசி எல்லாருக்கும் சாப்பாடு. அங்க ஒரு மடம், இங்க ஒரு மடம், இவன் கத்த ஆரம்பிச்சான். அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா ஒரே மடத்துல சோறு போட்டுக்கிற முட்டாளு. இப்ப நாம இதுக்கே நான் சொல்றது, அவங்க கிட்ட 4 இடத்துல கவுண்டர் வைங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து அப்படி நின்று வரும்போது ஒரு 1.5 மணி நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னு பசி. ஒரு திருப்பத்தூர்ல இந்த புரியாம ஒரே இடத்துல சாப்பாடு வைக்கிறாங்க. 1 மணிக்கு நின்றவர் கடைசியில் இருக்கிறவர் 3 மணிக்கு சாப்பிட போகிறார். என்ன ஆகிறது கதை? இது அப்போவே தெரியுது அவங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஊருக்கு நாம 2 இடத்துல மடம் அமைச்சா தான் நம்ம சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பசி இல்லாமல் வைக்க முடியும்னு போட்டாங்க.
இது கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, தினம் இவங்க போய் நின்று இவர் ஒரு பாட்டு ஒரு பொற்காசு, ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடினா இவருக்கு ஒரு பொற்காசு. 7ஆம் நூற்றாண்டு நடக்குது இது, 6 முடிஞ்சது, 6 கடைசி, 7, 8 9ஆம் நூற்றாண்டு ஆரம்பம். சுந்தரர் பிறக்கிறார். சுந்தரரை கேள்வி கேட்குறாங்க, ஏங்க உங்க சாமி தான் கருணாகர கடவுள்னு சொல்றீங்களே, இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு 6 மாத காலம் ஆளுக்கு ஒவ்வொரு பொற்காசு, ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு தானே கொடுத்துருக்குறாரு, கஞ்சத்தனம் தானே இது, ஏன் இவருக்கு ஒரு 1000 பொற்காசு அவருக்கு ஒரு 1000 பொற்காசு ஒரே நாளில் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு அவரை கேள்வி கேட்டாங்க. அப்போ பதிலை சொல்கிறாரு அவரு, எதுக்கு தெரியுமா உங்களுக்கு தான், திரும்ப இந்த மாதிரி கதை பண்ணி தான் என்ன மூட விட்டு ஆக்குறீங்க. நாம கைலாயத்துக்கு போறோம், நம்ம மறுபடியும் பூமிக்கு எழுக்கிறாங்க, என்ன பண்றது? என்ன சொன்னாலும் இந்த ஜென்மங்களுக்கு புளூர் லேசில் ஊறி போச்சு, ரத்தத்தில் வக்காரம் போட்டு தேய்க்கணும். அவங்க ஒரு நாளைக்கு 1000 பொற்காசு அவர் கொடுத்துருக்கலாம், இவருக்கு 1000 பொற்காசு கொடுத்துருக்கலாமே, நான் ஒரு நாளைக்கு 1 பொற்காசு தானே கொடுத்தா சுந்தரர் பாடுறாரு. இந்த கேள்விக்கு பதில சொல்றாரு, இப்போ அது இல்லை அர்த்தம், இன்னைக்கு 1000 பொற்காசு இவருக்கு 1000 பொற்காசு கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம பாட வர மாட்டாங்க, இவங்க பாடுகின்ற அந்த தமிழ் பாடலை கேட்கின்ற அந்த பாக்கியம் தனக்கு இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினாலதான் அவர் அப்படி செஞ்சார் அப்படின்னா. தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் திருவிழி மிழலி இருந்து நீர் நித்தல் காசு நல்கு நீர். அதுக்கு பதில சொன்னவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தர தேவாரம். தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் நித்தல் விழி மிழலை இருந்து காசு நல்கு நீர். திருவிழி மிழலிருந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு காசு கொடுத்ததனுடைய காரணம் அவருடைய அவனுடைய தமிழ் பாடல்கள் அன்றாடம் வந்து அவங்க பாடணும், அதை கேட்கணும், அதான் அவருடைய பிரியம். இன்னைக்கு 1000 அன்னைக்கு 1000 கொடுத்துட்டா அவங்க வரமாட்டாங்க, இது மனித இயல்பு. இப்போ இது எப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேட்டுக்க ஒரு கதை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் ஆண் சந்ததி இல்லை, ஆண் சந்ததி வேணும், ரொம்ப பெரிய பணக்கார, சாமிகிட்ட 10 ஆண்டு காலம் ஆழ்ந்தார், ஆண் சந்ததி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கோயில் பக்கமே வரல. அவர் கேட்ட என்னங்க முன்னெல்லாம் வந்து சாமி சந்ததியில் அழுவுங்க, இப்போ எனக்கு என்ன இப்போ ஆண் சந்ததி வேணும்னு கேட்டேன், கொடுத்துட்டாரு, இப்போ எதுக்கு கோயிலுக்கு வரணுங்கிறாரு. இது மனித இயல்பு, அதனாலதான் எதையுமே சாமி கிட்ட வேண்டாதுங்கன்னு நம்ம அடியவர்கள் சொன்னது. அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாசுக்கா சொன்னாரு, தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் நாளும் அவருக்கு தினம் அந்த பதிக பாடல் கேட்கணும், இவங்க ரெண்டு பேர் பாடுற பாட்டை கேட்கணும். நிலை பெறுமாறு என்னுது ஏலிஞ்சே நீவானித்ததும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மிழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி அற்புதமான கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சே செஞ்சடையம் அதி என்றும் ஆரூரா 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 என்றென்று அலரானில்லேன். கோடி கொடுக்கணும், ஆரூரா 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 என்று அலறான் இல்லேன். கும்பகோணம் குடமூக்கே குடமூக்கே என்பீராகில் கொடுவினைகள் தீர்ந்தரனை குறுகலாம கும்பகோணம் சொல்ல, நீ வேற ஒண்ணு ஆரூராகும் பசுபதின்னு சொல்லாது, 1000 திருநாமம் சொல்ல, கும்பகோணம் சொல்லு திருநாவுக்கரசன். இன்னும் எவ்வளோ எளிமை, நீ அஞ்செழுத்த கூட சொல்லாத, ரெண்டு சொல்லு, சிவா சிவன்னு சொல்லு திருமூலர், என்ன சொல்லல நமக்கு, நீ இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? அழைப்பு நல் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா 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 என்றென்று அலறான் இல்லை. பாட்டு திருச்செவிக்கு இனிக்குது, பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறார் சுவாமி. அதனாலதான் தினம் ஒரு பொற்காசு கொடுத்தாரே ஒழிய அவர் கஞ்சன் இல்லை. இல்லைன்னா அவர் ஒரு நாளைக்கு 1000 என்ன, அது 1,00,000 பொற்காசு இவருக்கு கொடுத்துருப்பாரு, அவருக்கு 1,00,000 பொற்காசு கொடுத்துருப்பாரு. இதுக்கு இன்னொரு சான்று சொல்றார், எதனால் பற்றுடையவர்
இது ஒரு காரணம். இன்னொன்னு, நேயர்களை இப்போ கேரளான்னு சொல்றமே அஞ்சைக்களம் அங்க நேயர்களை அழைக்கிறார். அங்க சேரமான் பெருமான் நாயனார் ஆட்சி, அவர் தான் ராஜாதிராஜன், நாட்டை ஆள்றார். தினம் நடராசரை பூசை பண்ணுவார். இப்ப அவர் நடராசர் பூசை பண்ண இடம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் பூஜை முடிஞ்ச உடனே சிலம்பலி கேட்கும். சிலம்பலி கேட்டாதான் பூஜை முடிப்பார். அது அவருக்கு அவர் செய்த புண்ணியம். ஒரு நாள் சிலம்பலி கேட்கல, ரொம்ப நேரம் பூஜை, 10, 11, 12, 1. இவர் அரசர் சாப்பிடல, அரச காரியத்தை பார்க்கணும். ஓ, பார்த்தாரு, ஓஹோ, இன்னைக்கு என் பூஜையில ஏதோ தவறு நடந்திருக்கணும், அதனாலதான் சாமி சிலம்பலி கேட்கல என்று சொல்லி, இன்னைக்கு சிலம்பலி கேட்கலன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உடைவாள்னால என் உயிரை மாய்த்துக் கொள்வதே மேல் என்று சொல்லி உடைவாளை எடுத்தால் கலீர்னு இத்தனை நாள் கேட்காத போல இன்னைக்கு அதிகமான சிலம்பலி கேட்டது வலி. இப்ப சாமி கேட்டாரு, சாமி இத்தனை நாள் நீங்க குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு சிலம்பலி கேட்க செய்வீங்க, இன்னைக்கு காலம் தாழ்த்து இப்பொழுது சிலம்பலி கேட்க செய்தீர்கள், காரணம் என்னவோன்னாரு சேரமான் பெருமான். வான்வழியே சாமி சொன்னார், அடாடாட, ஒன்னும் இல்ல, கவலைப்படாத, சாமி கண்ணுதலாய் காட்டாக்கால் காண்பார் யார், அந்த கண்ணுதெல்லாம் நெற்றி கடவுள், அவரு நம்ம காட்டினாதான் நீ நானும் சந்திக்க முடியும். இப்ப நீங்க எல்லாரும் நாம சந்திக்கிறோம்னா சாமி உங்களை எங்களை எல்லாம் சந்திக்கணும், அவர் போட்ட பிச்சை இது. நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, நான் எங்கேயோ பிறந்தேன் வளர்ந்தேன், ஆளுக்கு ஒரு தொழிலை பண்றேன், நாம இப்ப ஒன்னா சார் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறோம் இல்ல, உங்களெல்லாம் பாத்து எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. இந்த மேடையில இருந்து சொல்றேன், நாளைக்கு என் பிராணன் போறதுன்னா நான் தயார். இதை விட வேற பாக்கியம் எனக்கு என்ன வேணுங்க? புண்ணியம் எல்லாம் தொலைஞ்சது, நேத்தே தொலைஞ்சு போச்சு, இன்னைக்கு அதை விட இன்னைக்கு மூன்றாம் நாள் இந்த இந்த தெருக்கூட்டம் மூன்றாம் நாள் எங்கேயுமே கிடந்தது கிடையாது. என்ன வேணும், நம்ம அறிமுகப்படுத்துறாரு, நீங்க செய்த புண்ணியம் நான் செய்த புண்ணியம் நம்ம எல்லாம் அவரு ஒன்று, கண்ணுதலாய் காட்டாக்கால் காண்பார் யார், அதே தான் எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். இது வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு பாடல். இது இந்த கதைக்கு மட்டும் இல்லை. ஒரு பையன் உடியாத்துல பிறக்கிறான், படிக்கிறான், சிங்கப்பூர்ல வேலைக்கு போறான். அங்க அவன் அலுவலகத்துல வேலை செய்யற ஒரு பெண்ணுக்கும் அவனுக்கும் மனம் ஒத்து போகுது, திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுல தடையா இருக்கிறாங்க, பெண் வீட்டார், அங்க இருக்க முடியல, அங்கிருந்து மலேசியா மாத்திக்கிறான். அந்த பெண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆகல, 18 வயசு முடியுது, அந்த பெண்ணு மலேசியா வருது, திருமணம் செய்து கொள்கிறார்கள், 2 குழந்தை பிறக்குது. பானட் குடியாத்தம், மெட்டட் சிங்கப்பூர், மேரிட் அட் மலேசியா. பிறந்தது குடியாத்தம், சந்தித்தது சிங்கப்பூர், திருமணமாகி வாழ்க்கை நடத்துவது மலேசியா. இந்த வேலையை செய்தது நீயா நானா இல்லை அவங்க பெற்றோரா, கடவுள். கண்ணுதலாய் காட்டுறார். இந்த இந்த பையனுக்கு பிறக்கும் போதே அங்கே ஒரு பெண்ணை பிறக்க வைக்கிறார், போன ஜென்ம வினை. அதனால இப்ப கணவன் மனைவி நாம எல்லாரும் வாழறோம்னு சொன்னா ஒழுங்கா வாழ்ந்துடணும். இதுல வேறுபாடே வரவே கூடாது. கணவன் அதிகமா இருந்தாலும் மனைவி அதிகமா இருந்தாலும் இந்த பிறப்பை வாழ்ந்துட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு பிறப்பு இருக்காது. இதுல ஏதாவது தகராறு பண்ணி மிச்சம் வச்சுங்கன்னா இதுக்கு அடுத்த பிறப்பு வரும், அது வட்டியோட சேர்ந்து வரும். இதுல இருந்து விடுதலைன்னா இதேதான், சாமி போட்ட முடிச்சுது. இதை ஞாபகம் வச்சுக்கதான் இந்த பாட்டு, கண்ணுதலாய் காட்டாக்கால் காண்பார் யார். இப்ப என்ன பண்றாரு சாமி, இந்த சுந்தர இறைவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அடடா, ஒண்ணும் இல்லப்பா சேரமான், நீ நினைக்கிறது தப்பு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பூஜையில எந்த குறைபாடும் கிடையாது. சுந்தரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்பால் சால அன்புடையவன், மேருமலையின் தவத்தான், நம்மால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவன் திருவெண்ணை நல்லூர்ல, அவை என்ன தரிசனம் பண்ண என்ன வணங்கணும்னு வந்தானா, அப்படி மனைதிறந்த வெள்ளம் போல பாடனானா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடெல்லாம் ஏற்ற இறக்கம் இருக்கும், ஏற்ற இறக்கம், இதெல்லாம் ரசிக்கிறார் சுவாமி.
கங்கை வாசடையாய் கணநாதா காலகாலனே காமனுக்கு அனலே பொங்குமா கடல் விடம் விடத்தானே பூதநாதனே புண்ணியா புனிதா சங்கன் மால்விடையாய் தளிதேனே தித்தனே திரு ஆவடு துறையுளங்கனா ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே அஞ்சல் எந்தருளாயார் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே நீதானே எனக்கு நண்பனும் உற்றார் உறவினர் எல்லா நீதானே சுவாமி யார் எனக்கு உறவு நேற்று சொன்னார் அந்த காஞ்சிபுரம் அங்க போனா உணகாந்தன் தலையில காசு கேட்கிறாரு பத்து பாட்டு பாடுறாரு காசு வரல விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் நான் என்ன இந்த ஒத்து வைக்கிறதுன்னு அது போல ஆளா நானே உனக்கு விரும்பி ஆட்பட்டேன் விற்றுக்கொள்வீர் இவ்வளவு நேரம் பாடிட்டு இருக்கேன் நான் விரும்பி ஆட்பட்டவன் பணம் ஏதாவது கொடுன்னு கேட்டா கொடுத்துட வேண்டித்தானே ஒன்று உண்டு எண்ணீர் இல்லை எண்ணீர் ஓடி போகீர் ஒழிஞ்சினா போய் தொலைங்க இல்லாம பற்றும் தாரீர் ஓனகாந்தன் தளி ஒளியுறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உங்கடல் ஏற்றுவார்கள் மற்றோர் பற்றியலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்கீர் புத்தி இருக்கிற வேலையா செய்யற நீ யார பார்த்து கேட்கிறாரு சாமி பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உங்கடல் ஏற்றுவார்கள் மற்றோர் பற்றியலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்கீர் இவ்வளவு நேரம் பாடிக்கிட்டு இருக்கணும் காசை கொடுக்கல ஓடி போகீர் பற்றும் தாரீர் ஒன்னு காசை கொடு உன்னை நான் பிடிச்சிக்கிறேன் இல்லை ஒழிஞ்சு போ அங்கே இருக்காத இது சாமி ரசிக்கிறாரு அப்படி அப்படி குழந்தைய கிசு கிசு பண்ணி நம்ம சந்தோஷப்படல அது சாமிக்கு இப்போ கொடுக்காத லேட் பண்ணுறார் காரணம் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறமா பணம் ஒடிப்பை கொடுக்குறாரு இதை சொல்கிறாரு அங்கே அவன் மடை திறந்த வெள்ளம் போல பாடிக்கிட்டே இருந்தானா அந்த பாட்டில் நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்ன நானே மயங்கன்னா அது நேரம் போனதே தெரியலையா அவனுக்கு சிலம்பொலி காட்டணுன்றத மறந்தே போயிட்டார் ராஜா யாரு சாமி சொல்றாரு சேரவான் பெருமானுக்கு உனக்கு சிலம்பொலி கொடுக்கணுன்ற நினைவே இல்லாத போச்சியா அந்த தமிழ் பாடல நான் மூழ்கி விட்டேன் சாமி ஓஹோ அப்படி ஒருவர் இருக்காரா அப்படின்னு சேரமான் நினைக்கிற அப்பயே புறப்பட்டு வர்றார் சுந்தரரை பார்க்கிறார் அப்புறம் ரெண்டு பேரும் நட்பார் ஒரு வரலாறு மூன்றாவது பாண்டிய மன்னருடைய ஆட்சி நடக்குது மதுரையில் குலேச பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னனுடைய பல மன்னர்கள் அதில் குலேச பாண்டியன் அவனுடைய அப்பெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க புலவர்கள்லாம் வந்து அரசவைக்கு வருவாங்க அந்த அவருடைய கவித்திறமையை காட்டுவாங்க பரிசு கொடுப்பாங்க யானை மேலே குதிரை மேலே எல்லாம் ஏச்சிட்டு போவாங்க அப்படி புலவர்கள் கொண்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளை கொண்டு போய் அப்போல்லாம் பேங்க் கிடையாது பேங்கில் கட்டுறதில்லை அவங்க துணைவியாக இருக்கட்டும் கொடுத்து உனக்கு வேண்டியவங்களுக்கு கொடு யாருக்குனா கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை திருப்பி கொடு இல்லாதவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் ஒரு அரசங்கிட்ட போய் பாடுவாங்க பரிசில் வாங்கிட்டு வாங்குவான் அப்படி இடைக்காட்டு புலவன் சொல்றவன் ஒரு புலவன் வந்தான் இந்த குலேச பாண்டியன் ரொம்ப தமிழ் புலமை வாய்ந்தவன் அவரும் வந்த புலவனும் பெரும் புலவர் வரகவி நினைச்சா பாடுவார் இப்ப இவங்கிட்ட வந்து இவனை இந்திரன் சந்திரன் சொல்லி பாடிக்கிட்டே இருக்காரு நல்லா இருக்குது தலையாவது ஆட்டணும் இல்லை ஒன்னும் தலையை அசைக்கல ஒன்றும் இல்லை கல்லு போற உட்காந்துருந்தான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல நல்லா இல்லைன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை இவர் பாடிக்கிட்டே இருந்தாரு சரி ஏதாவது பரிசாவது கொடுப்பான்னு பார்த்தா பாடி முடிச்சு ஒன்னும் சொல்லவே இல்லை கம்முனே இருந்தான் கல்லு போல இருந்தான்னு எழுதுறாரு இடைக்காட்டு புலவனுக்கு மானம் பொத்துக்கிட்டு வந்தது துண்டை உதறி தோல் மேல போட்டான் நேரம் அங்கிருந்து சொக்கநாதர்கிட்ட போனான் மதுரை சொக்கநாதர் பெருமான்கிட்ட சாமி நான் என்னுடைய கவித்திறமை எல்லாம் காட்டி அவனிடம் பாடினேன் ஆனா அவனும் கல் போல இருந்தான் மலை போல இருந்தான் அது நன்று என்றும் சொல்லவில்லை தீது என்றும் சொல்லவில்லை தலையும் ஆட்டவில்லை செவிசாய்க்கவில்லை பரிசு கொடுக்கல ஆனா இந்த அவமானம் எனக்கு இல்லை தமிழாய் இருக்கிற உனக்குத்தான் அது தமிழாய் இருக்கிற இந்த இது 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 உன்னுடைய உனக்கு மானமே ஒழிய எனக்கு கிடையாது நான் இனி இந்த மதுரையில் இருக்க மாட்டேன் நான் புறப்படுகிறேன்னு சொல்லி மதுரை விட்டு போனான் அந்த சொக்கநாத பெருமான் அவன் பின்னாலேயே போனான்
நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. தமிழ் புலவன் பின்னால் நடந்து போனவர் நம்முடைய சுவாமி. அவன் மதுரை விட்டு போறான், சுவாமி அவன் பின்னாலே போயிட்டார். அதுதான் வடமதுரை சொல்றது. இப்ப நான் கேட்டேன் அந்த அம்மா, அவன் மதுரையில இருந்து வந்திருக்கிறவன் கேட்டேன், அந்த வடமதுரையில இப்ப ஒன்னா ஆயிடுச்சு சார் அப்படின்றாங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அங்க அந்த வடமதுரை என்ற அந்த அந்த கோயிலிருந்து சற்று தொலைவில் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் இரவு தங்கிட்டார். இங்க மூலவர் கிடையாது, சுகநாத பெருமான் சிவலிங்க மூர்த்தி இல்லை. பொழுதுடைய அர்ச்சகர் வந்தா மூலவரை காணும். கத்தரம் அரசனுக்கு செய்தி போச்சு, என்னடா இதுன்னு அவன் வந்து பார்த்தான். சுவாமி வான்படிய சொன்னார், நீ தமிழ் புலவனையாப்ப அவமானப்படுத்தின, என்ன இல்லை தமிழா இருக்கிற என்ன இல்லை நீ அவமானப்படுத்தின, அந்த தமிழ் புலவனுக்காக நான் இங்க ஒரு இரவு இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த தமிழ் புலவனை பல்லக்கில ஏற்றி நீ கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய பரிசு கொடுத்தனா நான் வருவேன்னு சொன்னார். இருண்டு போச்சு மதுரை, சாமி இல்லாத. உடனே இடைக்காட்டு அங்கிருந்து போனா அந்த சாமி தங்கியிருக்கிற அந்த ஒரு ஒரு இரவு தங்கி அந்த இடத்துல அவருக்கு அபிஷேக ஆராதனம் பண்ணி அந்த இடைக்காட்டு புலவனை பல்லக்கில ஏற்றி கொண்டு வந்தான். சிவலிங்கமூர்த்தி இங்க எழுந்தருளினார். அந்த இடம் தான் வடமதுரை என்பது. ஒரு தமிழ் புலவனுக்காக பின்னாலே சென்றால் ஓர் இரவு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிய பெருமான். ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. ரொம்ப எளியவர், காட்சிக்கு எளியவர், கருத்து மிக உடையவர். இப்பேற்பட்ட அந்த தமிழுக்கு பின்னால் சென்ற அந்த சுவாமியை தமிழால் நாம பாட வேண்டும்னு சொல்லித்தான் 12 திருமுறைகளை அருளாளர்கள் மூலமா நமக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்புறார். ஆடு மாடு பாடும்னு அனுப்புனாரு. கற்பகத்தினை கனகமால் வரையை காம கோபனை கண்ணுதலானை கற்பகத்தினை கனகமால் வரையை காம கோபனை கண்ணுதலானை சத்பத பொருள் இருளறுத்தருளும் தூய நற்சோதியை வெண்ணினல் நூரில் அற்புத பழாவனும் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நற்பதத்தை நல்லாரனை அமுதை நல்லாரனை நற்பதத்தை அமுதை கற்பகத்தினை கனகமால் வரையை காம கோபனை ஆயிரம் நல்லாரனை அமுதை கற்பகத்தினை கனகமால் வரையை காம கோபனை. போறது எந்த மொழியில கிடைக்கும்? நாயினேன் மறந்து என் நினைக்கேன் சாமி, நான் மறந்திருப்பேன். பெற்றான் சாம்பான்னு ஒருத்தன், ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். அவன் என்ன பண்ணான்னா, சாமியை பார்த்து எப்படினாலும் தனக்கு முக்தி வரணும்னு நினைச்சான். அவனோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர், என்ன பண்றது ஒன்றும் முடியல சரின்னு. உமாபதி சிவம்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து அவர் ரொம்ப சிவமியானவர். அவருடைய வீட்டுக்கு தினம் விறகு கொண்டாந்து போட ஆரம்பித்தான். ஒரு ஒரு அடியார் மூலமாக ஒரு கன்றுக்குட்டியை விட்டு பால் கறப்பது போல, அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கேள்வி கட்ட சின்ன பள்ளிக்கூடத்து பசங்கள்டே, மாடு யாருன்னா மாட்டுக்கு என்ன போட்டால் பால் கறணும், புல்லு போட்டால் பால் கறணும், முட்டால் கன்று போட்டால் தரண்டா பால். ஒரு பசுவிடம் பால் பெற வேண்டுமானால் கன்றுக்குட்டி தேவை. அதை போல நம்ம அடியவருடைய அருளை பெற வேண்டுமானால் அடியவருடைய அன்பு நமக்கு தேவை. ஒன்றும் வேணாயா, சாதாரண விஷயம் சொல்கிறேன், நம்ம வீட்டு அம்மா கிட்ட வேலை ஆகணும்னா அவங்க உறவினருக்கு ஏதாவது கொஞ்சம் தூக்கி பேசி பம்பரமா ஆடுவாங்க, கதை முடிஞ்சு போயிடும். நீ தாட் போட்டுன்னா மொத்தமே உட்காந்துடும். இதான் உலகியல்.
இப்ப சுவாமிக்கு வேண்டியவங்க யாரு? அடியார் பெருமக்கள். அடியாருக்கு ஒண்ணுன்னா அவரை நீ என்னன்னா பண்ணி திட்டு பொறுத்துப்பாரு, ஆனா அடியாருக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டார். எத்தனை வரலாறு சொல்லலாம், எத்தனை வரலாறு, அது நடக்கவே நடக்காது. அதனாலதான் ஆண்டவனை விட அடியவர்கள் உயர்ந்தவன் சொல்றதனுடைய காரணம், அடியவருக்கு எதனா நாம் தப்பு பண்ணோம்னா ரெட்ட மடங்கு நமக்கு தண்டனை வந்துடும், நமக்கு ரொம்ப பக்குவமா இருக்கணும். அப்படி அவர் பழகணும், நாமாவளி ராத்திரி சொன்னமே பழகணும். ஏன் இந்த மாநாடு அடிக்கடி நடக்கணும், நீங்கெல்லாம் மாதம் ஒன்று நடக்குது, ஏன் வரணும் போகணும்னா இதே தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு இதை சொல்கிறேன், இதை சொல்லியிருக்கிறேன், ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன், நீங்கள் மறந்துருப்பீங்க. அம்மாவும் ஐயாவும் அப்படி அரசர்கள் உலா வருவது போல ரிஷபத்து மேலே வர, அங்கே தான் ரிஷபத்து மேலே அம்மா கூட வர முடியும். கைலாயத்தில் அம்மாவும் சும்மாவும் ஒன்றும் நடக்காது, ஐயா மட்டும்தான். ஆயிரம் கொம்புடைய யானை, ஐராவணம் என்கின்ற யானை, ஐராவதம் இந்திரனுக்குரியது, ஐராவணம் சாமிக்குரியது. அந்த யானையை கீழே அனுப்பினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இந்த உலகத்துல இந்த மண்ணுலகில அன்னையிலிருந்து இன்னைய வரையில விண்ணிலே இருந்து ஒரு மண்ணில வாழ்கிற மனிதனை வரவேற்பதற்காக விண்ணிலே இருந்து தேவர்கள் வந்தார்கள் என்ற வரலாறு தமிழ்நாடு தவிர வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அது நாம செய்த புண்ணியம், நம்முடைய மண். அஞ்சை களத்துல நிக்கிறாரு, 16 18 18 வயசு, 16 திருமணம், 18 விருத்தேன்மனை வாழ்க்கை. இங்க பட்டன் போட்டாரு, கைலாயத்துல லைட் எரியுது, சாமிக்கு அது தெரியுது, ஓ நம்மால் வரணும், நம்ம கதை என்ன கதைன்னு நாம தான் நினைச்சு போகணும், கந்தலா போயிடும் நமக்கு. அவர் சுவிட்ச போடுறாரு, கைலாயத்துல லைட் எரியுது, சாமி எவ்வளோ கருணை பாருங்களேன். அந்த ஐராவணம் என்கின்ற யானை மேல அம்பாள் ஏற முடியாது, கூட இருக்கிறவங்க யாரு யாருமே மேல ஏற முடியாது, அங்க அவர் ஒண்ணுதான் போக முடியும். அந்த யானையை மண்ணுலுக்கு அனுப்புறாரு, அந்த வெறும் யானை அனுப்பல, கூட திருமலை கூப்பிட்டார், திருமால் தமான் வா, பிரம்மாவை கூப்பிட்ட வா, இந்திரனை கூப்பிட்டு வா, சாமி போய் கீழே சுந்தரனும் உறவு நம்மால் இருக்கான், இந்த யானையை கூட்டு போய் அவனை மேலே ஏற்றி, நீங்கள்லாம் ஒரு மிலிட்ரி சல்யூட் வச்சு அவரை யானை மேலே ஏற்றி கொண்டாங்க. திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் குச்சும் மனசுல, என்னடா ஒரு மனுஷனை வரவேற்கிறதுக்கு நம்ம அனுப்புறாரு, பேசக்கூடாது, பெரிய இடத்த உத்தரவு. அதுக்கு நான் ஒரு இதை கேட்டாங்க, இது எப்படி நடக்கும், இது நடந்தது சரியான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன், சிலோன்ல இருந்து அகதிகள் வந்தாங்க சென்னையில முதல் முதல், அப்போ இருந்த முதலமைச்சர் உத்தரவு போட்டாரு, என்னன்னு இப்ப அகதிகள்லாம் வராங்க, அங்க இருக்கிற மாவட்ட கலெக்டர் எல்லாருமே நீங்க போய் பெரிய அதிகாரிகள் அவங்க செக்ரட்டரி ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் போய் நின்று வரவேற்பு பண்ணுங்கன்னா, அகதிகளா வர்றாங்க. அவனை வரவேற்க ஐஏஎஸ் அதிகாரி போய் நின்னான், காரணம் மேலெடுத்த உத்தரவு, இந்த பூமியில இது நடக்குமானா விண்ணில அது நடக்காதா. சாமி இந்திரனை கூப்பிட்டாரு, திருமாலை கூப்பிட்டாரு, பிரம்மாவை கூப்பிட்டாரு, வாங்க எல்லாரும். சால நம்பால் அன்புடையவன் சுந்தரன், மேருமலையின் தவத்தான், சும்மாவா மேருமலை அளவு தவம் பண்ணவன், அங்க வெண்ணை நல்லூர்ல நம்மால் தடுத்தா கொல்லப்பட்டவன். நீங்கெல்லாம் போய் இந்த யானையை கொண்டு போய் அவனை வணங்கி இந்த யானை மேல ஏத்தி கொண்டு போவாங்கன்னார். அவங்க எல்லாம் வந்து இறங்குறாங்க. இப்ப போனீங்கன்னா கூட அந்த அஞ்சை களத்துல யானை மடு குதிரை மடுன்னு சொல்றாங்க, சேரமான் பெருமான் குதிரை மேல ஏறின குதிரை பார்த்துருக்குறாங்க, யானை வந்து இறங்கினது அங்க இருக்கிற மனிதர்கள் பார்த்துருக்குறாங்க, செவி வழி அவங்க தாத்தா பாட்டா அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க 9வது நூற்றாண்டுல இருந்து. இப்ப கூட சொல்றாங்க யானை வந்து இறங்கினது பார்த்து, யானை மடு. சுந்தரர் பாடுறாரு, சாமி இது அகச்சாண்டு, இந்திரன் மால்பெருமன் எழிலாறு மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து,
அந்த பாட்டை நம்ம ரசிச்சு பாடணும். இந்திரன் மால் பிரமன் எழிலாறு மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து. இப்ப அவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க, ஐயோ எனக்கா இந்த மரியாதை. ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், நீங்க புரியறதுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஒரு 10 கோடியில வச்சிருக்காரு, அவர் மட்டும்தான் போவாரு. அவங்க துணைவியாரு மற்றவங்க எல்லாம் போறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயில ஒரு காரு, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 10 லட்சத்துல காரு, அவன் வீட்டு சமையல்காரன் அந்த அவன் இவன் போய் காய்கறி வாங்கறதுக்கு ஒரு ஆட்டோ, அவர் கார்ல யாரும் போக முடியாது. ஒரு நாள் இவர் மட்டும் போற கார் துணைவியார கூட ஏத்தி போக மாட்டார். அந்த கார்ல அவர் வீட்டுல வேலை செய்யற சமையல்காரன் போனானா, அப்ப வெளியில இருக்கிறவன் பார்த்தான், அடி ஆத்த, அவங்க ஆத்து அம்மாவை கூட ஏத்த மாட்டாரு, இவ என்ன சமையல்கார இந்த கார்ல போறானேன்னு எல்லாம் கிசு கிசு பேசுறானா. இந்த நிகழ்ச்சியை மனசுல வச்சுங்க. இப்ப இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள இவர் அந்த யானையோட அவங்க எல்லாம் வணங்கி இவரை வரவேற்கும் போது இவர் கைலாயத்துக்கு உள்ள நுழையிறாங்க, இவங்க எல்லாம் பின்னால போறாங்க. இது அங்க இருக்கிற கைலாயத்துல இருக்கிற மந்திர மாமுனிவர் எல்லாம் பார்த்து, அடையாத்தே, திருமாலு பிரம்மா இந்திரன்லாம் நின்று வணங்குறா, ஒரு சாதாரண மனிதன் யானை மேல வரான, இது என்ன அதிசயம்? என் மந்திர மாமுனிவர் இவனாருன்னா இவனே அவ்வளோ பெரிய ஆளா அந்த யானை மேல வரவன்னு கேட்க பேசிக்கிறான். அப்ப சாமி காதல விழுது. சாமி சொன்னாரு, டே யாருறாங்க, பேச்சு மூச்சா இருக்கூடாது, சைலண்ட் அப்படின்னாரு. கற்பனை தானே. மந்திர மாமுனிவர் இவனாருன்னு நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனு. அப்படே நீங்களாம் ஏண்டா பேசிக்கிறீங்க, அவர் வந்திருக்கிறவர் யார் தெரியுமா, நம்மவர் நம்மால் தான், நந்தமர் ஊரன் என்றான் நினைச்சு அடறாரு. அந்த நேரம் பார்த்து சொன்னாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நந்தமர் ஊரன் என்றான், அவன் வந்திருக்கிறவன் நம்மால்றான், மேருமலையின் தவத்தான், நம்மால் தடுத்தா கொள்ளப்பட்டவன், சால அன்புடையவன். பேச்சு மூச்சு எல்லாம் வாயடைச்சு, எனக்கா சுவாமி இந்த மரியாதை? ஒரு ஆகாய விண்ணிலே இருந்து மண்ணில இருக்கிற ஒரு மனிதனை வரவேற்பதற்காக விண்ணகத்தில இருந்து வந்தார்கள் சொல்ற வரலாறு தமிழகத்துல இந்த சைவத்துல மட்டும்தான். சுந்தர் அவ்வளவு எளிமையானவர் சுவாமி. பெற்றான் சாம்பான் தவந்த குலத்தை சார்ந்தவன். என்ன பண்ணுவான் இவனுக்கு ஆசை, எப்படின்னா நாம சாமி திருவடியை பற்றிக்கணும், கைலாயம் போயிடணும், இனிமே இந்த இங்க வாழக்கூடாதுன்னு முடிவு பண்றான். இதுக்கு என்ன வழி, கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டு பாலை கறப்பது போல அடியவருக்கு தொண்டு பண்ணா போதும் என நினைக்கிறான். இந்த இது உமாபதி சிவாச்சாரியா ரொம்ப சிவமையானவர், அவருடைய சமையல் கட்டுக்கு தினம் விறகு கொண்டு போய் போடுவான் காரணம் இல்லாம. ஒரு நாள் அடமடை, இவன் விறகு கொண்டு போக முடியல, அன்னைக்கு அங்க நின்று போச்சு. இப்போ அவருக்கு அவர் பூஜைக்கு நிவேதனம் பண்ணி கொடுக்கணும், வீட்டுக்கு சமைக்கணும், ஆகலை. இப்போ ஏன் நான் நேரமாச்சுன்னு கேட்டாரு. இல்லைங்க, தினம் நம்ம சமையல் கட்டுக்கு விறகு கொண்டாந்து போடுவான் ஒருத்தன், அவன் இன்னைக்கு கொண்டு வந்து போடலை, அதனால எந்தப்பா புதுசாக கதை சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க, இத்தனை வருஷமாக அவன் தான் கொண்டாந்து போட்டான், இன்னைக்கு வரலை அப்படின்னாரு. அவன் யாருன்னு கேட்டாரு. பெற்றான் சாம்பான் ஒருவன், இதை செஞ்சது சாமி. அவனை கூப்பிடுனாரு. இந்த சாமி என்ன பண்ணாரு, பெற்றான் சாம்பானுக்கு அவனுடைய கனவுல ஒரு தபால கொடுக்கிறார். உமாபதி சிவத்துக்கு வந்த தபால் வருது, அதுல எழுதுறார் சாமி. என்ன எழுதுனார் தெரியுமா, அருமைப்பாடு தமிழ்ல எழுதுறார், சுத்தமான தமிழ்ல தமிழ்ல எழுதுறாரு சாமி. சிற்றம்பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. சிற்றம்பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, கைச்சீட்டு கடிதம். பெற்றான் சாம்பானுக்கு தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுக்க முறை சிற்றம்பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. நான் எழுதிய சிற்றம்பலவனாகிய நான் எழுதிய கைச்சீட்டு சிற்றம்பலவன் அன்புகுதி போட்டு தன்ன, கொற்றங்குடியார் ஆர்வகுதி போட்டு,
அடியவர் எவ்வளவு உயர்ந்தவன் அவர் காட்டுறாரு நமக்கு. சாமி முக்தி கொடு அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இவரே கொடுக்கலாம், ஆனா அவர் இவருக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த சீட்டு அவர் கைக்கு போகுது, படிச்சு பார்க்கிறாரு. ஆஹா, ஒரு சாமியால அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆன்மா இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்றாரு. வராரு, உட்கார வைக்கிறாரு. அவர் பூஜை இருக்கிற தண்ணியை தெளிக்கிறாரு. அந்த ஆன்மா ஒளிமயமாகுது, நேராக கைலாயம் போகுது. இப்ப அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான். எங்க வீட்டுக்காரை இவர் எரிச்சிட்டாரு, ஊரே திரண்டு வந்துருச்சு.